பொதுமக்களின் எதிர்ப்புக்கு பயந்து பின்கதவால் சென்ற பிரபல அமைச்சர். இலங்கைக்கு உதவ தயாராகும் ஐக்கிய நாடுகள் சபை. இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு வெளியான அதிர்ச்சியான தகவல். நாளை முதல் ஆரம்பமாகும் பாடசாலைகள், உருவாகிய புதிய சிக்கல். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை மோட்டார் சைக்கிள். ஒரு வருடத்திற்கு சம்பளமில்லை, அமைச்சரவையின் அதிரடி முடிவு. கமநல சேவைகள், வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக அலுவலகத்தின் பின்கதவால் வெளியே சென்றுள்ளனர். துணை பயிற்சிகை தொடர்பான தேசிய வேலி திட்டத்தின் கலந்துரையாடல் நேற்று தினம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அம்பலாந்தோட்டை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் கலந்து கொண்டார். அகில இலங்கை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலகத்தின் வெளியே ஒன்று கூடி அமைச்சருக்கு எதிராக கண்டன முழங்கல் எழுப்பியுள்ளனர். சிறுபோக பயிற்சிகைக்கும் உர வழங்குமாறு, விவசாயிகளுக்கு எரிபொருள் வழங்க விசேட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். விவசாயிகள் திரளாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்த காரணத்தினால் அமைச்சர் மஹிந்த அமரவீர தனது உத்தியோகபூர்வ வாகனத்தை கைவிட்டு பிரதேச செயலகத்தில் வாகனம் ஒன்றின் ஏறி பின்கதவால் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க ஐக்கிய நாடுகள் சபை உணவு மற்றும் மருந்துகளுக்கான முறையான சர்வதேச வேண்டுகோளை எதிர்வரும் புதன்கிழமை விடுவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைப்புகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பிரதமர் விக்ரமசிங்க நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை பிரதிநிதி விமலேந்திர சரண் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் துணை பிரதிநிதி மாலின் ஹெரவிக் ஆகியோருடன் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய உணவு நிலைமையை மையமாக வைத்து இந்த பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது உணவு பற்றாக்குறையின் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு விவசாய திணைக்கள அதிகாரிகளால் உணவு பாதுகாப்பு திட்டம் ஒன்று தொகுக்கப்பட்டு வருவதாக விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் அடுத்த மாதம் வெளியிடப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்க இந்த முயற்சிக்கு ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் தமது ஆதரவை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை 65 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்பொழுது 55 வயதில் தங்களுடைய சுய விருப்பத்திற்கு அமைய ஓய்வு பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை 3 வருட காலங்களாக குறைத்து 62 நிர்ணயிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகளை நாளை முதல் மீள ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக இவ்வாறு பாடசாலைகள் மீள திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 முதலாம் தவணையின் முதலாம் கட்டத்தை நிறைவுறுத்தி பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. நாளை முதல் பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு காரணமாக மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 18,000 தனியார் பேருந்துகளில் 6,000 பேருந்துகள் மாத்திரமே நாளைய தினம் சேவையில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹேமுடு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியால் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்வதே மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அதற்கமைய இலங்கையர் ஒருவர் இந்த நெருக்கடிக்கு வெற்றிகரமான தீர்வை காண முன்வந்துள்ளார். இயாஸ் பசுல் என்பவர் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். இந்த மோட்டார் சைக்கிளில் 2 முறையில் பயன்படுத்த முடியும். சாதாரண சைக்கிளாகவும் அதனை பயன்படுத்த முடியும். ஒரு முறை சார்ஜ் செய்தால் 60 பயணிக்க முடியும். மற்ற முறையில் மோட்டார் சைக்கிளாக பயன்படுத்தியும் பயணிக்க முடியும். அந்த முறையில் 30 பயணிக்க முடியும். 4 மணித்தியாலங்கள் அதனை சார்ஜ் செய்தால் அரை யூனிட் மாத்திரமே செலவாகும். இந்த சைக்கிளுக்கு தலைக்கவசம் அனுமதி பத்திரம் எதுவும் தேவையில்லை. இந்த சைக்கிள் இணையத்துடன் இணைகின்றது. கையடக்க தொலைபேசிகள் மூலம் குறித்த மோட்டார் சைக்கிளை செயற்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒருவரிட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏடிய கொடுப்பனவுகளை பெறுவதை தவிர்ப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சரவை ஒருவரிட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை பெறுவதை தவிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் ஒருவரிட காலத்திற்கு அமைச்சரவை அமைச்சர் ஒருவரின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதை அமைச்சரவை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அமைச்சரவை பத்திரத்தில் கோரப்பட்டுள்ளது. பொதுமக்களின் எதிர்ப்புக்கு பயந்து பின் கதவால் சென்ற பிரபல அமைச்சர் இலங்கைக்கு உதவ தயாராகும் ஐக்கிய நாடுகள் சபை. இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு வெளியான அதிர்ச்சியான தகவல். நாளை முதல் ஆரம்பமாகும் பாடசாலைகள் உருவாகிய புதிய சிக்கல். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை மோட்டார் சைக்கிள். ஒரு வருடத்திற்கு சம்பளமில்லை அமைச்சரவையின் அதிரடி முடிவு.